ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தானே தமது சரீரத்திலே என்னுடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். என் மனைவி என் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். என் பிள்ளைகள் என் பந்தய சுற்றிலும் ஒளிவு மரக் கண்டுகளைப் போல் இருப்பார்கள். என் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளையுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். என் கூடையும் மா பிசைகிற என் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எனக்கு விரோதமாக இருந்தும் என் சத்துருக்களை கர்த்தர் எனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாய் எனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், ஏழு வழியாய் எனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் என் களஞ்சியங்களிலும் நான் கையிடும் எல்லா வேலையிலும் எனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிட்டிருக்கிறார். என் தேவனாய கர்த்தர் எனக்கு கொடுத்த தேசத்திலே என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஏற்ற காலத்தில் என் தேசத்தில் மழை பெய்யவும் நான் கையீட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் எனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நான் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நானோ கடன் வாங்காதிருப்பேன். நன்மையினால் என் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழிவுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. என் ஜீவனாலெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென்.